ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். டானாக்காரன் ஏப்ரல் 8ஆம் தேதி ஆஸ்டாரில் வருது. கேளுங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் தேட்டரில் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் ஹாட்ஸ்டார் தானே, கிட்டத்தட்ட தேட்டருக்கு சம்மந்தம், நல்லாயிருக்கும், சூப்பராக வந்திருக்கு. இது அப்படி கதைன்னு சொல்ல முடியாது. ஒரு காவல்துறை மேலே நமக்கு ஒரு பார்வை இருக்கும், அந்த பார்வை இனிமேல் மாறுபடும். டானாக்காரனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம காவல்துறை மேலே வேறொரு கண்ணோட்டத்தோடு பார்ப்போங்கிறது தான் உண்மை. நம்ம இது வரைக்கும் நெகட்டிவாக தான் பார்த்துட்டு இருக்கோம், அப்போ வேறொரு கண்ணோட்டம்னா ஓகே. அப்கமிங் ஃபிலிம் இப்போ யானை வருது, பட் டானாக்காரனுக்கு அடுத்து இமீடியட்டாக யானை ஹரிசார் அருண் விஜய் ஃபிலிம் வருது. அவ்வளோதான், முடிச்சுட்டு நான் இமீடியட்டாக டைரெக்ஷன் பண்ணுறதுக்கு வெளியில் கிளம்புறேன். தெரியல, ஆனால் தேட்டர்கள் கொடுத்துட்டாங்களே, தேட்டர்கள் தேட்டர் அண்ட் ஓடிடியும் கொடுத்துட்டாங்க. எஸ் எஸ், நல்ல விமர்சனம் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும். அப்படி தரா தப்பாக பேசினா நம்ம அவங்கள கண்டிக்கலாம், ஆனால் பட் விமர்சனம் நல்லா சொல்கிற மாதிரி படம் எடுக்கணும், படம் எடுக்கவும் வேணும். அப்புறம் தப்பா படம் எடுத்துகிட்டு வந்துட்டான் திட்டான் வந்துட்டு தான் செய்வான். ஆனால் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறது அதெல்லாம் கூடாது. பட் சினிமாங்கிறதே ரொம்ப சிம்பிள், நான் படித்த படிப்புக்கு நான் பார்த்த பார்வைக்கு ஒரு படம், நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் பார்த்த பார்வைக்கு ஒரு படம்னு. படங்கள் என்பது கம்ப்ளீட்டாக ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் மாறுபடும். அந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கண்ணோட்டத்தை ஒரு கண்ணு பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம் ஆக்சுவலாக, அது ரொம்ப தப்பும் கூட. விமர்சனம் என்பது இப்போ நான் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தனான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடித்த படம் படித்தவங்களுக்கு பிடிக்காமல் போகும், படித்த நீங்கள் எடுத்த படம் படிப்பறிவில் தான் எனக்கு பிடிக்காமல் போகும். அப்போ இது ரெண்டு பேருக்குமான விமர்சனத்தை நடுநிலையாளராக நீங்கள் யாராக இருப்பீங்க? படித்தவனா படிக்காதவனா, அறிவுள்ளவனா அறிவில்லாதவனாங்கிற கேள்வியில் வந்து கடைசியாக நிற்கும். அப்போ விமர்சனம் என்பது உங்களால் செய்யவே முடியாதுங்கிறது தானே உண்மை. விமர்சனம் என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதை பார்த்து தான் படம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சமீபத்திய திரைப்படங்களை ஒரு தியேட்டரில் உட்காந்து 300 நாள் ஓடின படங்களையே படத்தில் பார்த்துட்டு எழுந்திரிச்சு போகிற பாதி பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அட்டர்ஃப்ளா படத்தை அதே தேட்டரில் உட்காந்துருக்க 110 பேரில் 60 பேருக்கு பிடிச்சிருந்தான் இருக்குது. அப்போ எப்படி அதனை சரியான படம் தவறான படம் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க? விமர்சனம் என்பதே கண்ணோட்டத்தின் தவறு, விமர்சனம்லாம் பண்ண முடியாது ஒரு படத்தை. விமர்சனம் என்பது படம் பார்ப்பனுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விமர்சனமே மாறுபடும், அதனால் ஒட்டுமொத்த விமர்சனங்கிறதே போய், அதனால் விமர்சனத்தை நம்பி படத்துக்கு போகிற நம்ம வேணால் நம்மளை மாற்றிக்கலாம் அவ்வளோ. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்கிறேன் நான். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் பண்ணுறப்ப நம்ம இருக்கவும் கூடாது, அது ரெண்டையுமே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் கதாநாயகனாக இருக்கிற நம்ம ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும், நம்ம எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்கிற மனநிலையில் அவங்க இருக்கக்கூடாது. அது சுட்டி காட்டுற உரிமை நிச்சயமாக இவங்களுக்கு கிடையாது. நம்ம இது எல்லாமே ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. விமர்சகன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகன் சொல்வது வேறு, இது விமர்சகனுங்கிற ஒருத்தன் ஒரு சேனலில் சொல்லி 7.5 கோடி பேர் பார்க்க வைக்கிறதுங்கிறது தவறு.